பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். இஸ்லாமிய சிந்தனை. தலைப்பு: இரு வானவர்கள், ஹாரூத் மாரூத். அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அம்பியாஇ வல் முர்சலீன் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாஈன். அம்மா பாத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். وَمَا أُنْزِلَ عَلَى الْمَلَكَيْنِ بِبَابِلَ هَارُوتَ وَمَارُوتَ وَمَا يُعَلِّمَانِ مِنْ أَحَدٍ حَتَّى يَقُولَا إِنَّمَا نَحْنُ فِتْنَةٌ فَلَا تَكْفُرْ. صدق الله العظيم. கனிமிக்க இஸ்லாமிய சொந்தங்களே, ஓதி காண்பிக்கப்பட்ட வசனத்தில் அல்லாஹ் மேலும் மக்களுக்கு சூனிய வித்தையையும், பாபிலோனில் இருந்த ஹாரூத் மாரூத் என்ற இரு வானவர்கள் மீது அருளப்பட்டதையும் யூதர்கள் பயிற்று வந்தனர். உண்மையில் அவ்விருவரும் நாங்கள் ஒரு சோதனையாகவே இருக்கிறோம். இதனை பயில்வதன் மூலம் நிராகரித்து விடாதீர் என்று கூறும் வரை எவருக்கும் சூனியத்தை அறிவிக்கவில்லை என்று அல்லாஹ் சூரத்துல் பக்கரா 2:102 சொல்லி காட்டுகிறான். அன்று பாபிலோன் நகருக்கு அல்லாஹ் இரு வானவர்களை அனுப்பி வைத்தான். அவர்களின் பெயர்களே ஹாரூத் மற்றும் மாரூத் ஆகும். அவர்கள் சூனியத்தின் தீமைகளை இஸ்ரவேலர்களுக்கு எடுத்துச் சொல்லி திருத்துவதற்காகவும், நபிமார்களின் நல் வழிக்கு அவர்களை திருப்புவதற்காகவும் வந்தனர். சூனியத்தின் தீமைகளை புரிய வைப்பதற்காக அதன் செயல்முறைகள் சிலவற்றை செய்து காட்டி, சூனியம் எவ்வளவு பெரிய பாவம் என்பதை இஸ்ரவேலர்களுக்கு அவ்விருவானவரும் உணர்த்தி காட்டினர். ஆனால் சூனியத்தின் தீமைகளை உணர்த்தும் நோக்கில் வானவர்கள் செய்து காண்பித்த செய்முறைகளை இஸ்ரவேலர்கள் பலமாக பற்றி கொண்டு விட்டனர். நபிமார்களின் போதனைகளை உதறிவிட்டு சூனியம் என்ற தவறான தீய வழியை இஸ்ரவேலர்கள் பின்பற்ற தொடங்கினார்கள். மக்களுக்கு சூனியத்தின் தீமைகளை உணர்த்துவதற்காக வானவர்களை அல்லாஹ் அனுப்ப காரணமென்ன? நபிமார்கள் சூனியத்தை எதிர்த்து பிரச்சாரம் செய்ய யூதர்களோ அதில்தான் தங்களுக்கு வளர்ச்சி உண்டு என வாதிட்டனர். வாதி பிரதிவாதி போன்ற நிலைக்கு வந்துவிட்ட நபிமார்களுக்கும் இஸ்ரவேலர்களுக்கும் இடையே தீர்ப்பு வழங்க வேறொரு இனத்தை சேர்ந்தவர்களை அனுப்புவதே பொருத்தமாகும். தவிரவும் சூனியத்தின் கேடுகளை விளக்கி காட்டுவதற்காக கூட நபிமார்கள் சூனியத்தை செய்து காட்டுவது முறையன்று. நபிமார்களின் நாவிலிருந்து நல்லவை தவிர வேறு எதுவும் வெளிவரலாகாது. எனவே வானவர்களை அல்லாஹ் அனுப்பியிருக்கலாம். அவ்விரு வானவர்களையும் சூழ்ந்து கொண்டு சூனியம் பற்றி விளக்கி கூறுமாறு இஸ்ரவேலர்கள் வலியுறுத்தினர். அவ்வாறு விளக்கம் அளிக்கையில், நாங்கள் உங்களுக்கு ஒரு சோதனையாகவே வந்துள்ளோம், சூனியத்தை தெரிந்து கொண்டு அதனை நீங்கள் செயல்படுத்திவிடக்கூடாது, அது குஃப்ரில் நிராகரிப்பில் கொண்டு போய் சேர்த்துவிடும் என்று எச்சரிக்கை செய்த பின்னரே சூனியத்தின் சில முறைகளை வானவர்கள் அறிவித்தனர். நாங்கள் அதனை செயல்படுத்த மாட்டோம் என்று வாக்குறுதி அளித்த வானவர்களிடமிருந்து இஸ்ரவேலர்கள் அதை தெரிந்து கொண்டனர். பின்னர் தாங்கள் அளித்த உறுதிமொழியை மீறி சூனிய வித்தைகளை இஸ்ரவேலர்கள் செயல்படுத்த ஆரம்பித்தனர். ஆகவே சூனியத்தின் கேடுகளை புரிய வைப்பதற்காக அதனுடைய சில செய்முறைகளை சொல்லி காண்பித்த வானவர்கள் குற்றவாளிகள் அல்லர். மாறாக சூனியத்தின் தீமைகளை கண்கூடாக அறிந்து கொண்ட பின்னரும் கொடுத்த வாக்குறுதியை மீறி சூனிய முறைகளை கையாண்ட இஸ்ரவேலர்களிலே
முழுக்க குற்றவாளிகள் ஆவர். இப்படி சூனிய முறைகளை மக்கள் தெரிந்து கொண்டால் உடனே அவற்றை செயல்படுத்தி தொடங்கி விடுவர் என்பதற்காகவே சூனியம் கற்பதே ஹராம் என்று மார்க்க அறிஞர்கள் கூறியிருக்கின்றனர். எனவே இந்த சூனியக் கலையை இசரவேளிய யூதர்களே அதை கொண்டு பெரிய ஒரு வளர்ச்சி கண்டுவிடலாம் என்ற நம்பிக்கை கொண்டிருந்த யூதர்கள் இந்த உலகத்திலே பரப்பினார்கள் என்ற தகவலை நாம் அறிகிறோம். இத்தகைய சூனியத்தின் கெடுதியை விட்டு அல்லாஹ் நம் அனைவர்களையும் பாதுகாத்து புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.